ஹாய், டுடே நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்தியாவோட நேஷனல் எமர்ஜென்சி நம்பர் 112. இஃப் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, இதுக்கு முன்னாடி என்ன நம்பருக்குலாம் கால் பண்ணிட்டு இருந்தோம்னா, போலீஸ்க்கு வந்து 100, தென் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து 101, தென் 108 ஃபார் ஆம்புலன்ஸ், அப்புறம் 1090 ஃபார் உமன் ப்ரொடெக்ஷன். பட் இப்போது இந்தியா இந்த எமர்ஜென்சி நம்பர் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஹெல்ப்லைன் எமர்ஜென்சி நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் 112. ஃபார் எனி எமர்ஜென்சி கேசஸ் நீங்கள் வந்து 112 கால் பண்ணலாம், அவங்க வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த எமர்ஜென்சி நம்பர் 112 ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஃபோன்லேருந்து டயல் பண்ணலாம். செகண்ட் ஒன், உங்கள் பவர் பட்டனை வந்து 3 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். தேர்ட் ஒன், பேனிக் கீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதாவது 5 or 9 ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி கால் வந்து போகிறதுக்கு, அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தென் இந்தியா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 112 இந்தியா ஆப் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமாவும் உங்கள் ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம். தென் ஆன்லைன் வெப்சைட் ஒன்று இருக்குது, ERSS சொல்லிட்டு. ERSS அப்படின்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம். நீங்கள் இந்த வெப்சைட் ரீச் பண்ணியும் உங்களோட எமர்ஜென்சி ரிக்வஸ்ட்டை வந்து பதிவு பண்ணலாம். ஃபார் ஆல் எமர்ஜென்சி கேசஸ் இந்தியா வந்து நம்மளுக்கு 112 அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி நம்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போலேருந்து அந்த நம்பரை வந்து எஃபெக்டிவாக எல்லா எமர்ஜென்சிக்கும் யூஸ் பண்ணலாம். தென் தேங்க்யூ.